ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை கிராமர் கிளாஸ் என் திஸ் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு சால் புக் பேக் எக்ஸசைஸ் ஆஃப் ஐ யூ ஹீ ஷி இட் ஓகே இந்த ப்ரீவியஸ் வீடியோ வி ஹாவ் லேர்ன்ட் அபவுட் த யூஸஸ் ஆஃப் ஐ யூ ஹீ ஷி இட் ரைட் ஷால் வி கால் ஒன்ஸ் ஃபஸ்ட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் ஐ அண்ட் யூ வி யூஸ் ஐ வென் வி டாக் அபவுட் அவர் செல்ஃப் நம்மளை பற்றி நம்ம பேசிக்கும் போது நம்ம ஐ யூஸ் பண்ணுவோம் அண்ட் தென் வீ யூஸ் யூ வென் வி டாக் டு சம் ஒன் ஹூ இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் இப்போ யூ வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்கங்களும் அட்ரஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூன்ற வோர்டை யூஸ் பண்ணுவோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் வி அண்டர்ஸ்டுட் வேட் டு யூஸ் ஐ அண்ட் யூ நவ் வி ஆர் கோயின் டு லேர்ன் அபவுட் வேட் டு யூஸ் ஹி அண்ட் ஷி சி ஹஸ்ட் வி ஆர் கோயின் டு லேர்ன் அபவுட் த யூசஸ் ஆஃப் ஹி வி யூஸ் ஹி ஃபார் எ பாய் ஆர் எ மேன் அண்ட் தென் வி யூஸ் ஷி ஃபார் எ கேர்ள் ஆர் எ உமன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் வெல் அண்டர்ஸ்டாண்ட் வேட் டு யூஸ் ஹீ அண்ட் ஷீ ஹீ வந்து நம்ம பாயை மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அண்ட் தென் ஷீயை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் கேர்ள் இல்லைனா உமனை சொல்கிறதுக்காக நம்ம வந்து ஷீன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம் ஓகே அண்ட் தென் வீ ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் த யூசஸ் ஆஃப் இட் தென் வி யூஸ் இட் ஃபார் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் அதர் திங்ஸ் மீன்ஸ் நான் லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் மீன்ஸ் நான் லிவிங் திங்ஸ்னால் உயிர் இல்லாத பொருள் ஓகேவா உயிர் அற்ற பொருள் ஹவு லுக் அட் த ஃபஸ்ட் இமேஜ் வாட் இட் இஸ் எஸ் இட்ஸ் எ கார் ஓகே காருக்கு உயிர் இருக்காமா நோ இட் இஸ் அ நான் லிவிங் திங் ரைட் ஸோ வி கேன் சே இட் இஸ் எ கார் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் தட் எஸ் இட் இஸ் எ டீர் மான் பார்த்துருக்கீங்களே ஸோ நம்ம மானை வந்து அட்ரெஸ் பண்ணுறது எப்படி சொல்லலாம் எஸ் இட்டுன்னு யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் அண்ட் தென் லுக் அட் த தேர்ட் இமேஜ் வாட் இட் இஸ் எஸ் இட்ஸ் எ பேர்ட் See here we use it for animals, birds, and other living things. Students, now have you all understood where to use I, you, he, she, it. Okay. Now we are going to solve book back exercise of I, you, he, she, it. Okay, students. Now we are going to find answer for all these questions. Okay, see here, use he, she, it in these sentences below. In the sentences la.

and we know that if it is boy what you have to use yes we have to use he okay and we studied about that right we use he for a man or a boy so azan here is a boy so what we have to use yes he is the right answer now read it again azan is very young he is just six years old azan and rada எங்கு அவங்க வந்து சிக்ஸ் இயர்ஸ் தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நவ் ஹாவியால் அனசின் ஷல்வி கோ டு செகண்ட் கொஷின் சிஹர் அமீனா இஸ் ஹசான்ஸ் சிஸ்டர் டேஷ் லவ்ஸ் ஹசான் வெரி மச் நவ் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இன் தமிழ் அமினான்றவங்க யார்னா ஹசானோட சிஸ்டர் அண்ட் தென் அவங்களுக்கு வந்து ஹசானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தட் இஸ் தமிழ் மீனிங் ஃபார் த செகண்ட் கொஷின்

That is the Tamil meaning for the second question. Have will understood the second question? Shall we move on to the third question? Okay students, now look at the third question. Ali is Hazan's brother. Dash has a bicycle. Ali is Hazan's brother. And they have or bicycle. That is the Tamil meaning for the third sentence. Now we are going to find out where, what to use in this sentence. Then see here, Ali is a name of a boy.

we know that we use he for a boy or a man and then we use she for a girl or a woman and then for bicycle what we have to use yes we have to use it and we studied about we use it for animals birds and non living things right bicycle is living things or non living things yes bicycle is a non living things so we have to use it now read it again ali cleans his bicycle every day இட் ஆல்வேஸ் ஷைன்ஸ் லைக் நியூ அந்த பைசைக்கிள் அவங்க க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது வந்து எப்போயுமே புதுசாகவே இருக்குது தட் இஸ் அ தமிழ் மீனிங் ஃபார் திஸ் சென்டன்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் வில அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் ஃபோர் சென்டென்சஸ் நவ்வியா கோ இன் டு லேர்ன் அபவுட் ஃபிஃப்த் சென்டென்ஸ் சி ஹியர் ஹசான் லைக்ஸ் டு ப்ளே டேஷ் பிளேஸ் வித் ஹிஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர் எவ்ரிடே ஹஸானுக்கு வந்து விளையாட ரொம்பவே பிடிக்கும் அவன் வந்து டெய்லி அவங்க பிரதர் கூட சிஸ்டர் கூடயும் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தட் இஸ் அ தமிழ் மீனிங் ஃபார் திஸ் சென்டென்ஸ் ஹசான் இஸ் அ நேம் ஆஃப் எ பாய் ஸோ வாட் யூ ஹவ் டு யூஸ் எஸ் வி ஹாவ் டு யூஸ் ஹீ யெஸ் வினோ தட் வி யூஸ் ஹீ ஃபார் எ பாய் ஆர் எ மேன் ஸோ தட் வி ஹேவ் டு யூஸ் ஹி நவ் ரீட் இட் அகைன் ஹசான் லைக்ஸ் டு பிளே ஹீ பிளேஸ் வித் ஹீஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர் எவ்ரிடே Okay, students have well understood where to use he, she, it, I, and you. Okay, students, see you in the next video. Thank you.